நான் உங்க நாகராஜ். மது குடிச்சபடி, கஞ்சா சுருட்டு புகைச்சபடி அளப்பறை செய்யும் ஒரு கருப்பு சாமி இறங்கும் சாமியாடிக்கு கேன் கேனா பாலையும் தேன் மற்றும் மிளகாய் தூளாலையும் அபிஷேகம் செய்யறாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கஞ்சா மது குடித்து அளப்பறை செய்யும் சாமியாடிக்கு பால் தேன் மற்றும் மிளகாய் தூளால் அபிஷேகம். உக்கிரமான கருப்பு சாமி வழிபாட்டின் பயங்கரங்கள். இன்னைக்கு நான் விழுப்புரம் மாவட்டம் வில்லியனூர் பக்கத்துல இருக்கும் பில்லூர் கருப்புசாமி கோயிலுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பச்சை கம்பளத்துல வெள்ளை கோடு போட்டது போல ரோடும் வயல் வெளியுமா அமைஞ்சிருக்கிற இந்த ஊர் என்ன ரொம்பவே ஈர்த்தபடி இருக்கு. இந்த ஊருக்கு அழகு சேர்க்க பக்கபலமா இருக்கிறது இந்த வயல் வெளிகள் தான். ரொம்ப தூரம் பயணம் பண்ணின எனக்கு சலிப்பு தட்டாம இருக்க கொஞ்ச தூரம் இறங்கி நடக்க ஆரம்பிச்சேன். நீங்க இப்ப பாக்கிறது எல்லாமே 30 நாள் பயிர்கள். களை எடுக்க இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல பயிர் பண்ண வயல்ல செருப்பு போட்டு நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வந்தது. செருப்பை கழட்டிட்டு கொஞ்ச தூரம் அப்படியே காத்தாட நடந்தேன். இந்த ஊர் பட்டா எழுதும் போது பசுமைன்னு தான் பேரு பதிவாகி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மைய சொல்லணும்னா இந்த உலகத்துல அமானுஷ்யம்னா அது இந்த பிரபஞ்சம் கொடுத்த செடிகளும் மரங்களும் தாங்க. நீங்க வேணா பாருங்க, விவசாயம் தான் நாட்டோட முதுகெலும்புன்னு ஒரு நாள் எல்லாருக்கும் புரியத்தான் போகுது. ஏன்னா பேசிக்கா நானும் ஒரு விவசாயி தான். நான் அந்த கோயில் இருக்கிற இடத்த நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆற்றங்கரைகள்ல தான் நாகரீகம் உருவானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க உள்ள இந்த ஆத்தங்கரை ஓரத்துல தான் இந்த கருப்புசாமி கோயில் உருவாகி இருக்கு. நான் கருப்புசாமி கோயில் அடைஞ்சதும் அங்க சிலர் அரிவாள்களுக்கு பட்டை தீட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஆக்ஷன் படத்தோட ஓபனிங் பாக்குற மாதிரி பார்க்கவே கொஞ்சம் பதட்டமா இருந்தது. நான் ஒரு ஓரத்துல நின்னு அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். போட்டா பலாப்பழம் போல பொளந்துரும் போல. அந்த அளவுக்கு அரிவாள்கள் படு ஷார்ப். அங்கிருந்து நகர்ந்து நான் பூஜை நடக்கிற இடத்துக்கு போனேன். இன்னைக்கு நைட் நடக்க போற பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த ஒரு வேப்ப மரத்தை கவனிச்சேன். அதுல உள்ள ஒரு உருவம் என்ன மிரட்டுறத போல இருந்தது. கருப்புசாமி கோயில்னு கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இங்க கூடவே இன்னும் சில அம்மன் சிலைகளும் வைக்கப்பட்டிருந்தது. இவர் தான் ராதாகிருஷ்ணன், இந்த கோயிலோட சாமியாடி. இவர்கிட்ட நான் கோயிலை பத்தி விசாரிச்சேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை எனக்கு விவரிக்க தொடங்கினாரு ராதாகிருஷ்ணன். ஆரம்பத்துல இருந்து இங்க ஒரு புத்து கோயில் தான் இருந்திருக்கு. அப்போ இங்க 2 பெண்கள் சாமியாடி வரவங்களுக்கு வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஊருக்கு பிழைக்க வந்திருக்கு ராதாகிருஷ்ணனோட குடும்பம். தங்களோட பிரச்சனைக்காக இங்க வந்து வாக்கு கேட்டிருக்காங்க. அப்பதான் முதன் முறையா இவர் மேலேயே இனி அம்மன் சக்தி இறங்கி வாக்கு சொல்லும்னு ஒரு உத்தரவு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து ராதாகிருஷ்ணன் உடலுக்குள்ள நாகமா இறங்கி ஆட தொடங்கி இருக்கு. 1997 நாங்க என் மேல வந்து அவங்க அம்மா வந்தது. 2 அம்மாவும் வந்து இங்க கனி சொல்லிட்டு இருந்தாங்க. பௌர்ணமி பூஜை அப்பதான் ஆரம்பிச்சோம். ஒரு கட்டத்துல இங்கிருந்து ராதாகிருஷ்ணன் வெளியேற வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. வெளிநாட்டுக்கு வேலை தேடி போயிருக்காரு. ஆனா அங்கேயும் இவரால் இருக்க முடியாம திரும்பவும் நாடு திரும்பியவருக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. தீர்வு தேடி இவர் போன இடம்தான் சேத்தியாத்தோப்பு கருப்புசாமி கோயில். அங்க இருக்கும் ஆறுமுகசாமியத்தான் நாம ஏற்கனவே நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். அவர்கிட்ட போனதும் ராதாகிருஷ்ணன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு. இவரோட பிரச்சனைகள் தீர்ந்ததோட இவருக்கும் கருப்பு வட சக்தியை டிரான்ஸ்பர் செய்து கொடுத்திருக்காரு ஆறுமுகசாமி. அதுல இருந்து இங்க கருப்புசாமிக்கு ஒரு சன்னதியை உருவாக்கி கருப்பு வழிபாடுகளையும் தொடங்கி இருக்காரு ராதாகிருஷ்ணன். விழுப்புரம் தாராம் பூசாரின்னு கூப்பிட்டாரு. நான் திரும்பி திரும்பி பார்த்தேன். பார்த்த உடனே என்ன திரும்பி பாக்குற நீதான் அப்படின்னாரு. என்ன சாமி, இங்க எங்கன்னா எப்படி நடக்குதோ இதே மாதிரி நான் நடக்கிறது உனக்கு எத்தனையோ செய்யறேன். என் தங்கச்சியை பூர்ணமா வர வச்சு தரேன். உனக்கு எத்தனை சொல்லு போறேன், பழிக்க வச்சு தரேன்.
என்கிட்ட 81 மெகா சத்தியில் முதல்ல 21 மெகா சத்தியம் உனக்கு நான் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கும் இந்த நீர் கொடுத்தாரு. அதுலேருந்து யார் இங்கே வந்தாலும் சரி, எந்தனுடைய நோயோடு வந்தாலும் சரி, அதை அப்பயே தீர்த்து கொடுத்தாரு. கருப்பசாமி வழிபாட்டுக்கு தன்னோட பிரதான குருவா இவர் இன்னைக்கும் சேத்தியாத்தோப்பு ஆறுமுகசாமியை தான் கருதுறாரு. இங்க நடக்கிற முக்கியமான திருவிழாக்களுக்கு நிஜமான கருப்பசாமியே வரத போலத்தான் என்ட்ரி கொடுக்கிறாரு ஆறுமுகசாமி. இப்ப இங்கேயும் உக்கரமான கருப்பசாமி வழிபாடுகள் முழு அளவுல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் ராதாகிருஷ்ணன் மேல கருப்பு இறங்குற ஆவேசத்துல இருந்தே பாக்குறவங்க புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இப்ப பூஜைக்கு தேவையான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. நான் அங்க நடக்கிறதை எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சேன். அங்க உள்ள ஒரு சிலைய ராதாகிருஷ்ணன் என்கிட்ட காட்டினாரு. 5 தலை நாகத்தோட அமைப்புல இருந்த அந்த சிலைய பார்க்கவே பயங்கரமா இருந்தது. அடுத்ததா அங்க இருந்த ஒரு புற்ற கவனிச்சேன். ஆரம்பத்துல சின்ன அளவுல இருந்த அம்மனோட இந்த புத்து நாளுக்கு நாள் வளர்ந்து இப்போ ஆள் உயரத்துல இருக்கிறதா விவரிச்சாரு பூசாரி. அது போக அங்க இருக்கிற எல்லா வேப்ப மரங்களையும் மஞ்சள் பூசி கண்மலர் பொருத்தி அம்மன் உருவம் ஏற்படுத்தி இருந்தாங்க. இது இருசி காட்டேரி துர்கை அம்மன். இத முன்காவலா வைக்க ஒரு உத்தரவு கிடைச்சிருப்பதா பூசாரி ராதாகிருஷ்ணன் எனக்கு சொன்னாரு. அதாவது இருசி காட்டேரி துர்கை, காட்டேரி துர்கை, துர்கை இருசி காட்டேரி துர்கை, இவங்க முன்காவலா வைக்க சொல்லி இதான் முதல். இங்க வந்து நாங்க உங்களை காவல் இருக்கிறோம், யாரு வந்தாலும் எங்களை தாண்டிதான் வரணும். இதோட பின்பக்கத்துல தனியா சப்த கன்னிகளுக்கான வழிபாட்டுக்கான மேடையும் அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு அன்னக்கூடை நிறைய மிளகாய் தூளை கொட்டி பிசைய ஆரம்பிச்சாங்க. நான் ஏதோ சமையலுக்கு மசாலா கரைக்கிறாங்கன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அங்க நடந்தது வேற. அடுத்த 5 நிமிஷத்துல அத ஒரு தாம்பூல தட்டுல ஆக்ரோஷமான சிலையா மிளகாய் தூள் மாறி இருந்தது. அதை பார்த்ததும் நான் கொஞ்சம் பதறி போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதாகிருஷ்ணன் உடம்புல கருப்பு இறங்கினதுமே இந்த மிளகாய் தூளை கரைச்சு அவருக்கு அபிஷேகம் செய்யவிருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. இருட்ட ஆரம்பிச்சது. வெளியே மேல சத்தம் காதை பிளந்துகிட்டு இருந்தது. இப்ப அந்த இன்ஸ்டன்ட் உருவமா செஞ்சு வச்சிருந்த மிளகாய் சிலைய தண்ணில கரைச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க பூசாரி சப்த கன்னி சிலை கிட்ட தனக்கு நடக்கவிருக்கிற மிளகாய் கரைசல் அபிஷேகத்துக்கு அனுமதி கேட்டு தீவிரமா வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அங்கிருந்த சிலர் சேர்ந்து பூஜைகள் நடத்தினாங்க. ஒவ்வொரு சிலைக்கும் பூஜைகள் செஞ்சாங்க. வந்தவங்க மேல சாமி இறங்கி உக்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரையா பூசாரி சாந்த நிலைக்கு கொண்டு வந்தாரு. பூசாரி இப்போ நாகாத்தம்மன் இருக்கும் இடத்துக்கு வந்து தீபாராதனை காட்டினாரு. இவ்வளவு நேரம் சாந்தமாய் இருந்த பூசாரி இப்ப சடார்னு சந்திரமுகி தோரணையில சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கையில கொடுத்த வேப்பிலைய வாயில கடிச்சு நல்லா மென்னுகிட்டும் முழுங்கியபடியும் இருந்த அவரு அங்க ஒழிச்சுக்கிட்டு இருந்த இசைக்கு ஏதுவா தன்னோட பாடி லாங்குவேஜ மாத்திக்கிட்டு இருந்தத நான் கவனிச்சேன். நாகம் இசை வாசிச்சதும் அதுக்கு ஏத்தபடி அவரோட உடம்பு மாறினதும் அங்க கலசத்துல வைக்கப்பட்டிருந்த பால பூசாரி ஒரு நாகம் மாதிரியே குடிச்சதை பார்த்ததும் மிரட்சியா இருந்தது. இந்த ஆண்டு தை மாசம் இந்த ஆலயத்துக்கு நீ வரும்பொழுது வசதியாதான் இந்த இடத்துக்கு வருவேன்.
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் விழுப்புரம் மாவட்டம் வில்லியனூர் பக்கத்துல இருக்கிற பில்லூர் கருப்புசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற பூசாரி ராதாகிருஷ்ணன் உடம்புக்குள்ள ஒரே நேரத்துல அம்மனும் கருப்புசாமியும் இறங்கி பிரச்சனைகளோட வரவங்களுக்கு தீர்வுகளை சொல்றாங்க. கருப்புசாமி இறங்கினதும் ராதாகிருஷ்ணன் சுருட்டு கஞ்சா மது பிடிச்சபடி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் சொல்றாரு. அதே சமயம் இவரையே கருப்புசாமியா நினைச்சு கேன் கேனா பாலாலையும் மிளகாய் தூளாலையும் தேன் சந்தனத்தாலையும் பக்தர்கள் இவருக்கு அபிஷேகம் செய்யறாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப அவர் மேல அம்மனோட சக்தி இறங்கி இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த ஃப்ளோலேயே பூசாரி கையில ஒரு தீச்சட்டிய வச்சாங்க. மனுஷன் கொஞ்சம் கூட அசரலையே, சும்மா அசால்ட்டா தீச்சட்டிய தூக்கிக்கிட்டு நடந்தாரு. இப்ப அவர் மேல அம்மன் இருக்கிறத உறுதிப்படுத்தும் விதத்துல கையில வளையல்களை மாட்டினாங்க. என்ன ஆச்சரியம்னா ரொம்ப நேரம் ஆகியும் கையில இருந்த தீச்சட்டியை இறக்கவே இல்லை. அதே உக்கரத்துல இப்போ கோயில சுத்தியும் பலம் வந்தாரு. ஆந்தி வேலை சிலர் வந்து நின்னுகிட்டு அவர்கிட்ட அருள் வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதிக்கு அதை நிறைவேற்றுறதா சத்தியம் செஞ்சது ராதாகிருஷ்ணன் உடலில் இறங்கி இருந்த நாகம்மா. இப்ப குழந்தை இந்த ஆண்டு தை மாசம் இந்த ஆலயத்துக்கு நீ வரும்பொழுது வசதியா தான் இந்த வாரத்துக்கு வருவேன். இது அங்க இருந்த சிலர் வேப்பிலை கொத்த கையில வீசிக்கிட்டு ஒரு டீமா ஆடினாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்பதான் அந்த தீச்சட்டிய கீழே இறக்குனாரு பூசாரி. இப்போ கையில உள்ள வளையல்களை கழட்டினதுமே உள்ள இருந்த அம்மன் இறங்கிட்டாங்க. அடுத்து ராதாகிருஷ்ணனுக்குள்ள கருப்புசாமி இறங்கி ஆக்ரோஷமா மாறிட்டாரு. இப்போ அதிரடியான சில நடவடிக்கைகளை செய்ய தொடங்கினாரு. காலையில சாணம் பிடிச்ச கூர்மையான அந்த அறிவால கையில பிடிச்சபடி ஒய்யாரமா ஆடினாரு. பற்றாக்குறைக்கு கால்ல ஆணி செருப்ப மாட்டிக்கிட்டு அவர் ஆடினத பாருங்க. இப்போ சாந்தமான ராதாகிருஷ்ணனை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவருக்கு அபிஷேகம் செய்ய தயாரானாங்க. சாமி சிலைக்கு அபிஷேகம் செய்யறத போலவே எல்லாத்தையும் செய்ய தொடங்கினாங்க. முதல்ல எண்ணெய், அபிஷேக பொடி, சந்தனம், தேன், இப்படியே பால கேன் கேனா ஊத்துனாங்க. அடுத்து கரைச்சி வச்சிருந்த மிளகாய் தூளாலையும் அவருக்கு அபிஷேகம் நடந்தது. கருப்புசாமி இறங்கின ராதாகிருஷ்ணனை இப்ப எல்லாரும் கருப்புசாமியாவே பாக்குறாங்க. இந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே ஒருவித பரவச நிலைக்கு ஆளாகி இருந்தாங்க. அடுத்து இப்ப நாம கருப்புசாமியோட வாக்கு சொல்லும் செஷனுக்கு வந்துட்டோம். கூட்டம் ஒன்னு கூட ஆரம்பிச்சது. கருப்புசாமி படையல்னாலே குவார்டரும் கோழியும் தான் ஸ்பெஷல். இந்த சமயத்துலதான் நானும் கருப்புசாமிக்கு கொடுக்கலாம்னு ஒரு குவார்டர் பாட்டில வாங்கினேன். ஆக்சுவலி நான் ஒரு டீ டோட்லர். குவார்டரை என் கையில வச்சுக்கிட்டு பவ்யமா கூட்டத்தோட கூட்டமா அப்படியே நகர ஆரம்பிச்சேன். இப்ப மட்டும் என் சொந்தக்காரன் என்னை பார்த்தான், என்னை என்ன நினைப்பான். இது வேற பாட்டில ஓபன் பண்ணலாம்னு திறந்தா மூடி சுத்திடுச்சு. ஒரு வழியா பாட்டில திறந்து தயாரா வச்சிருந்தேன். இப்ப கருப்புசாமி கோழியை கடிச்சிட்டு உக்கரமா அரிவாள் மேல ஏறினாரு. எனக்கு இப்போ காலையில சாணம் பிடித்த அந்த ஷார்ப்பு தான் என் கண் முன்னால வந்து போச்சு. அசால்ட்டா அரிவாள் மேல நடக்க ஆரம்பிச்சாரு பூசாரி. ஷார்ப்பான அரிவாள் மேல நின்னுகிட்டு அவர் இப்போ அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. தனக்கு முன்னாடி வந்து நின்ன ஒரு குடும்பத்துக்கு தேவையான வாக்கு சொல்லி
அவங்க கையில நிறைய பிரசாதத்தை கொடுத்தாரு. அரிவாள் பயணம் முடிஞ்சதும் அடுத்து அவரு ஆணி செருப்புல ஏற ஆரம்பிச்சாரு. கூர்மையான ஆணி செருப்புகளை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே நடந்தாரு. அடுத்து அவரை சந்திக்க காத்திருந்த ஆட்களை ஒவ்வொருத்தரா சந்திக்க ஆரம்பிச்சாரு. முன்னாடி உட்கார்ந்திருந்த ஒருத்தருக்கு எல்லாம் பண்ணி தரதா சொன்னவரு தனக்கு கருவாடு வேணும்னு குழந்தை மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த நிலையில அடுத்து அவர் சொன்ன வாக்கு ஒரு மாதிரி ரிதம்ல இருந்தது. கேட்கவே சுவாரஸ்யமா அது இருந்தது. தொழில் வேணுமா, தொழிலுக்கான வழி அமைச்சு கொடுக்குமா, இருக்க பிரச்சனை அதையும் போய் கொடுக்குமா, குடும்பத்தில் நல்லபடியாக வழி நடத்தி கொடுக்குமா, இவனுக்கு வரக்கு இன்னொரு கடை வைக்கிறதுக்கான வழி அமைச்சு கொடுக்குமா, அதுக்கு ஆள் வர வச்சு கொடுக்குமா. கடன் கேட்டு வந்த ஒரு குடும்பத்துக்கு 3,00,000 கடன் வாங்கி தரதா கருப்புசாமி வாக்கு கொடுத்தது. கடன் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த கடன் அடைக்கிற வழியையும் தானே உருவாக்கி தரதா சொன்னாரு கருப்புசாமி. இன்னும் 3,00,000 உனக்கு நான் கடை வாங்கி தரப்போ, அப்பதான் அந்த கடையை வைக்க முடியும். சரி, அப்பதான் 10 பேர் வந்தா சாப்பாடு வேணாலும் போட முடியும். அதுக்கான இடம், அதுக்கான இந்த மாதிரி இடம் உனக்கு கட்டி கொடுக்கணும். சரியா? அதுக்கான வழி அமைச்சரே கொடுத்து கட்டிக்காம அதான் பயப்படாதாத்தா, என்னடா அப்ப இன்னும் கடை வாங்கி கொடுத்து போறான்னு. ஆனா கண்ண அதை பூரா 3 மாசத்துல பூரா அப்பா நான் அடிச்சு கொடுப்பேன். சரியா? சுருட்டு பிடிச்சபடி இருந்தவரு ஒரு கட்டத்துல கஞ்சா வேணும்னு கேட்டாரு. ஆனா எங்கடா கஞ்சா? உடனே கஞ்சாவை சிகரெட்ல பேக் பண்ணி கூட இருந்த மக்கள் அவருக்கு கொடுத்தாங்க. காத்திருந்த நான் இப்ப கருப்புசாமி முன்னாடி வந்து உட்கார்ந்தேன். நான் அவருக்காக வாங்கி வச்சிருந்த சரக்கு பாட்டில அவர்கிட்ட கொடுத்தேன். வாங்கி பார்த்தவரு அடுத்து என்ன செய்யணும்னு பாட்டில பார்த்தபடி என்ன கேட்டாரு. என்னோட கைய பிடிச்சுக்கிட்டு அதை ஒரே மடக்குல குடிச்சு முடிச்சது கருப்புசாமி. கருப்பேன் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் வில்லியனூர் பக்கத்துல இருக்கிற பில்லூர் கருப்புசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ராதாகிருஷ்ணன் உடம்புக்குள்ள கருப்புசாமி இறங்கினதும் பக்தர்கள் இவருக்கு மிளகாய் தூளாலையும் பால் தேனாலையும் அபிஷேகம் செய்யறாங்க. இவருக்குள்ள கருப்பு இறங்கினதுமே சுருட்டு கஞ்சா மது குடிச்சபடி இவர் வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தானாகவே தீர்வுகள் சொல்ல தொடங்குறாரு. வித்தியாசமான அந்த அனுபவங்களுக்காகவே நான் இங்க வந்திருக்கேன். நேரடியா கருப்பு சாமிய எக்ஸ்க்ளூசிவா இன்டர்வியூ பண்ற மாதிரி இருந்தது எனக்கு. இந்த நிகழ்ச்சியை படம் பிடிக்க கூடாதுன்னு ராதாகிருஷ்ணன் தன் கிட்ட அழுததாகவும், ஆனா நம்ம மூன்றாவது கண் டீமை தான் தான் வர சொன்னதாகவும் என்கிட்ட கருப்பு சொல்லுச்சு. தான் சுருட்டு கஞ்சா பிடிக்கிறதையும் மது குடிக்கிறதையெல்லாம் எடுத்து டிவியில போடுவீங்கன்னு ராதாகிருஷ்ணன் பயந்ததையெல்லாம் கருப்பு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது. அதையெல்லாம் எடுத்து போடுங்கன்னு பயங்கரமா அலப்பறை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு கருப்பு இறங்கின நிலையில இருந்த ராதாகிருஷ்ணன். சாமி வந்து குடிக்குது, கஞ்சா பிடிக்குது, அப்புறம் என்ன சுருட்டு பிடிக்குது, குடிக்காத சாமி காட்ட போற இல்லையா, கருப்பண்ணா குடிச்சாதான் கருப்பு அப்படின்னு நீ சொல்ல போற. சரியா? இப்படி சொல்லிக்கிட்டே இருந்த கருப்பு ராதாகிருஷ்ணனை பத்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுச்சு. அதாவது தான் தேர்வு செஞ்சு இறங்கி இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஏதாவது தவறு செஞ்சிட்டா அடுத்த நொடியே அவரை விட்டு தான் கிளம்பி போயிடுவேன்னு கருப்பு ஒரு எச்சரிக்கை விட்டுச்சு. இவன் என்னைக்கு தப்பானோ, யாரு இந்த பூசாரி என்னைக்கு தப்பானோ அன்னைக்கு நான் ஓடி போயிடு. கஞ்சா சுருட்டு மதுன்னு அட்டகாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற கருப்பு ஒரு புறம், ஒரு மன்னரை போல மற்றவங்களோட குறைகளை எல்லாம் கேட்டு தீர்வுகள் சொல்ற கருப்பு இன்னொரு புறம். அதனால தான் இவரையே அந்த கண்ணுக்கு தெரியாத கருப்புவா நினைச்சு அப்படி ஒரு அபிஷேகம் இங்க நடந்திருக்கு.
இதுல இங்க ஒருத்தரோட அனுபவம் என்ன ரொம்பவே பாதிச்சது. இவரு முருகன். இவருக்கு அடிக்கடி பயங்கர தலைவலி ஏற்பட்டிருக்கு. டாக்டர் போய் பார்த்திருக்காரு. அவங்க இவரோட கபாலத்தை பிளந்து ஆபரேஷன் பண்ணாதான் அதை சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆபரேஷன்ல இவரோட உயிருக்கே ஆபத்து இருக்கிறதாகவும் டாக்டர்ஸ் எச்சரிச்சிருக்காங்க. தலையில இவரோட கபாலத்தை பிளந்து ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம்னு டாக்டர்களே வியந்திருக்காங்க. தனக்கு மரணம் வராம காப்பாத்தி சரி பண்ண கருப்பசாமி பெயரை சொல்லும் போது இவருக்கு சிலிர்க்குது. இந்த கருப்பண்ண சாமியால தான் நான் போச்சது. இப்ப மூலையில இந்த இடத்துல இருந்து எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே இல்ல, ஓடியே கிடையாது. இல்ல இதுல இருந்து வருங்க, இதுல இருந்து இந்த இது வரைக்கும் ஓடு இருக்காது. ஓடு இல்லாத சுத்தப்படி எடுத்துட்டாங்க. கட்டி இருந்தனால எடுத்து எனக்கு கொண்டாந்து இந்த கருப்பா எடுத்தாத்தான் எங்க வீட்டுக்காரங்க வண்டி வச்சுதான் திருப்பி போட்டது. நடக்க முடியாத தீர்ந்து போட்டாங்க. முருகனுக்கு ஒரு சாபத்தால தான் இப்படி ஏற்பட்டிருப்பதாகவும் அதை தீர்க்க ஒரு பரிகாரத்தை செய்ய போறதாகவும் கருப்பு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அதைத்தான் செய்யவிருக்காங்க. வழக்கமா கருப்பு வாக்கு சொல்லிட்டு போயிடும். ஆனா இப்படி ஒருத்தரோட சாபத்தை போக்க கருப்பு ஒருத்தரோட உடம்புல இறங்கி பூஜை எல்லாம் செய்யறது இதுவே முதல் முறைன்னு நினைக்கிறேன். விபூதியால ஒரு சக்கரம் வரைஞ்சாங்க. சுத்திலையும் மண் கலையங்கள்ல தேங்காய் வைக்கப்பட்டிருந்தது. அந்த விபூதி சக்கரத்துக்கு நடுவுல முருகனை உட்கார வச்சாங்க. ஒரு வாழை இலையில மாவால செஞ்ச பொம்மை வைக்கப்பட்டிருந்தது. அந்த பொம்மை மேல கற்பூரம் ஏத்தி முருகன் முன்னாடி காட்டினாரு ராதாகிருஷ்ணன். அந்த மாவு பொம்மையில முருகன் சில ஆணிகளால குத்த தொடங்கினாரு. பொதுவாவே செய்வினை செய்யறவங்க இது போல பொம்மை செஞ்சு அதுல இப்படி ஊசியாலேயோ ஆணியாலேயோ பூஜை செய்யறத நான் பார்த்திருக்கேன். இங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தான் எனக்கு புரியல. அடுத்து ஒரு சேவலை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை முருகனோட வாயிலையும் உடம்புலையும் தடவினாரு பூசாரி ராதாகிருஷ்ணன். அடுத்து அந்த விபூதி சக்கரத்துல இருந்த மண் கலையங்களை ஒவ்வொன்னா எடுத்து அந்த தண்ணிய முருகன் மேல ஊத்திக்கிட்டு தேங்காய உடைச்சாரு. இது ஒரு புதுவிதமான பரிகார பூஜையா இருக்கு. இனி முருகன் பரிபூர்ணமா குணமாயிடுவார்னு அங்க இருந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கருப்பு சாமிய வெவ்வேறு ஆட்கள் மூலமா எத்தனை முறை பார்த்தாலும் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில டிஃபரண்டா தான் இருக்கு. நான் பூசாரி ராதாகிருஷ்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். மீண்டும் வேற ஒரு அமானுஷ நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நாகராஜ். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மறு ஒலிபரப்பாகும். உங்கள் உடலில் இருப்பது பேயா சாமியா? கண்டுபிடிக்க ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு தம்பதி நிகழ்த்தும் சில அமானுஷ்யங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.